லண்டன் பேச்சுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களும் அதானி குழும விவகாரத்தில் நாடாளுமன்ற குழு விசாரணை கேட்டு எதிர்க்கட்சிகளும் அமளியில் ஈடுபட்டதால் இரண்டாவது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியது. மக்களவை கூடியதும் கேள்வி நேரம் நடைபெறும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்த நிலையில் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வற்புறுத்தினர். இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். பதிலுக்கு பாஜக உறுப்பினர்களும் முழக்கங்களை எழுப்ப மக்களவை கடும் அமளியில் மூழ்கியது. இதனால் சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையை 2 மணி வரை ஒத்திவைத்தார். आज दोपहर 2 बजे तक के लिए स्थगित की जाती है. மதியம் 2 மணிக்கு அவை கூடிய போது அமளி நீடித்ததால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் காலையில் மட்டும் சூழல் சற்று வித்தியாசமாக இருந்தது. மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் ஆஸ்கர் விருது பெற்ற த எலிபென்ட் விஸ்பரர்ஸ் மற்றும் RRR படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் ஆஸ்கர் விருது பெற்ற குழுவினரை பாராட்டி பேசினர். இந்தியாவுக்கு 2 ஆஸ்கர் விருதுகள் கிடைத்ததற்கு பிரதமர் நரேந்திரமோடிதான் காரணம் என உரிமை கோராதீர்கள் என பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நையாண்டி செய்தார் மல்லிகார்ஜுன கார்கே. திமுக உறுப்பினர் வில்சன், மதிமுக உறுப்பினர் வைகோ, அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை, தமாக உறுப்பினர் வாசன் உள்ளிட்டோரும் ஆஸ்கர் விருது வென்ற குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோல தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட உறுப்பினர்கள் RRR படத்தை பாராட்டி பேசினர். பின்னர் அவை நடவடிக்கைகள் தொடங்கியபோது ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக எம்பிக்களும் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற குழு விசாரணை தேவை என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் முழக்கங்களை எழுப்பின. இதனால் முதலில் 2 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதுமாக மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை கெடுக்க சில அரசியல் சக்திகள் தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தகவல் தொழில்நுட்பத்துறையின் கருத்தரங்கம் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், ஐடி துறை நிபுணர்கள், ஐடி தொழில்நுட்ப நிறுவன பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், தகவல் தொழில்நுட்ப கொள்கையை முதலில் உருவாக்கியது திமுக அரசுதான் என்றார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தொலைநோக்கு பார்வையில்தான் ஆசியாவிலேயே பெரிய டைடல் பார்க் சென்னையில் உருவாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பங்களை மக்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார். இளைய தலைமுறை தங்களது வளர்ச்சிக்கு இதனை பயன்படுத்த வேண்டுமே தவிர தொழில்நுட்பங்களின் அடிமைகள் ஆகிவிடக்கூடாது. தொழில்நுட்பங்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தும் குற்ற சம்பவங்களுக்கு அதிகம் நடக்கின்றன. வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை கெடுக்கவும் இதனை சில அரசியல் சக்திகள் பயன்படுத்துகிறார்கள். ஆபாச வலைதளங்களும் பெருகி வருகிறது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டு மனித உயிர்களை நித்தமும் வழிவாங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்தின இன்றைய இளைய தலைமுறையினர் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவினருக்கு கிடைக்க வேண்டிய 42,000 சிறுபான்மையினர் என வாக்குகள் மாறியதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருந்தார். இதற்கு சற்று மாறான கருத்தை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். அதுபோல 42,000 பேர்கள் இன்றைக்கு மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு கூட்டணி இருக்கிறது என்பதற்காக மாற்றி போட்டார்கள் ஓட்டை. நான் இன்றைக்கு சொல்கிறேன், இதே பாரதிய ஜனதா கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாயுடைய அரசில் 5 ஆண்டு காலம் பவனி வந்தார்கள். பவனி விருது மட்டுமல்ல, ஓராண்டு காலம் முரசொலி மாறன் அவர்கள் செயல்படாமலே அங்கே அமைச்சராக பவனி வந்த காலம் ஒரு காலம் இருக்கிறது. இதெல்லாம் நான் எதற்காக நினைவூட்டுவேன் என்று சொன்னால், கொள்கை வீறு கூட்டணி வீறு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சிறுபான்மை மக்களுடைய வாக்கு
பாதிக்கப்பட்டிருக்கின்ற கருத்தை அண்ணன் செங்கோட்டையன் சொன்னதாக நீங்கள் சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றீர்கள். அப்படி ஒரு பாதிக்கப்பட்டிருந்தால் கூட பாஜகவுக்காக உள்ள வாக்கு வங்கிகள் கூட எங்களுக்கு கிடைத்திருக்கலாம். அது ஒரு உரம், ஒரு பக்கம் ஒரு பாதிப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் அவர்களால் பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பக்கம் இருந்தால் ஒரு பக்கம் பிளஸ் ஆக அந்த வாக்குகளும் இருக்கும். சிறுபான்மை பிரிவு வாக்குகள் மொத்தமாக போகும் என்ற நிலைப்பாட்டில் இல்லை. இன்னைக்கு பாஜக வந்த பிறகு சிறுபான்மை மக்களுக்கு இங்கே தமிழகத்தில் என்ன பாதிப்பு நடந்திருக்கின்றது, அது நாங்கள் தேர்தல் வந்த நேரத்தில் வருகின்ற நேரத்தில் மிக விரிவாக வாக்காளருக்கு எடுத்து சொல்லுகின்ற நேரத்தில் அந்த நிலையோடு மாறலாம். தமிழகத்தில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் தொடர்பாக வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகிக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. டெல்லியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி பிரசாந்த் குமார் உம்ராவ் கடந்த 3ஆம் தேதி தமிழகத்தில் பீகார் மாநில தொழிலாளர்கள் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்படுவது போன்ற வீடியோவை தமது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இது போலி என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் பிரசாந்த் குமார் உம்ராவ் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவில் தனக்கு வந்த வீடியோவைத்தான் ஃபார்வர்ட் செய்ததாகவும் பழிவாங்கும் நோக்கோடு தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையின் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது திட்டமிட்டு அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்று வீடியோவை பரப்பியதாகவும் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வதந்தி வீடியோவால் தமிழகத்தில் பிற மாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பது போல சித்தரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவது போன்ற பதற்றமான சூழல் நிலவியதாக கண்டனம் தெரிவித்த நீதிபதி மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தார். மேலும் மனு குறித்து காவல்துறை தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். சென்னை ஐஐடியில் 3ஆம் ஆண்டு எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் பயின்று வந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சம்பவம் குறித்து விசாரிக்க குழு அமைத்து ஐஐடி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ஐஐடியில் 3ஆம் ஆண்டு பிடெக் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் படித்து வந்தவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த வைப் புஷ்பக் ஸ்ரீ சாய். ஐஐடியில் உள்ள அலக்நந்தா தங்கும் விடுதியில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற கோட்டூர்புரம் காவலர்கள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்வதற்காக ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவரின் இறப்பு குறித்து அவரது உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மாணவனின் குடும்பத்திற்கு ஐஐடி சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து விசாரிக்க ஆசிரியர்கள் மாணவர்கள் அடங்கிய குழு ஒன்றையும் ஐஐடி அமைத்திருக்கிறது. சென்னை ஐஐடியில் மீண்டும் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று 11ஆம் வகுப்புக்கான மொழித் தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் 12,660 மாணவர்கள் தேர்வெழுதவில்லை. தமிழகத்தில் திங்கட்கிழமையன்று 12ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்கிய நிலையில் இன்று 11ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெற்றன. மொழித் தேர்வு முதல் தேர்வாக நடந்து முடிந்தது. இந்நிலையில் மொழித் தேர்வை 12,660 மாணவர்கள் எழுதவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. எனினும் தேர்வுகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எளிமையாக இருந்ததாகவும் பாடப்புத்தகத்தில் உள்ள கேள்விகளே வினாத்தாள்களில் இடம்பெற்றிருந்ததாகவும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் கூறியுள்ளனர். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ்லாம் வந்தது ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க்ஸ் எல்லாமே அந்த 100 மார்க்ஸ் 1 மார்க் வச்சாங்க, அதுலேருந்து தான் நிறைய வந்திருந்தது. நான் நல்லா தான் அட்டன் பண்ணேன், டைம்லாம் கரெக்டாக பார்த்துச்சு. எல்லா எக்ஸாமுக்கும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்ணி படிக்கேன். எல்லாமே வந்து புக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் படித்தது தகுந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து ஃபுல்லாமே புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே மோஸ்ட்டாக புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. 1 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்த கொஸ்டின் ஆன்சர்லேருந்தே உள்ளே கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. இப்போ பப்ளிக் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் வந்தால் நாங்கள் நல்ல மார்க் வாங்கிடுவோம். நாங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் 12th கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்குது. மதுரையில் அரசு விதிமுறைகளை மீறி கழிவுநீர் மழைநீர் கால்வாயில் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கழிவுநீர் அகற்றும் தனியார் லாரிகள் முறையாக அதனை அப்புறப்படுத்தாமல் மழைநீர் கால்வாயில் கொட்டி வருகின்றன. இதனால் நிலத்தடி நீர் பெரிதும் மாசடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீரை வெற்றிடங்கள், கால்வாய்கள் மற்றும் நீர்நிலையங்களில் கொட்டினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை செய்திருந்தது.
இதனை பொருட்படுத்தாமல் மாநகராட்சிக்கு சொந்தமான மீன் மார்க்கெட்டில் மழைநீர் கால்வாயில் போடப்பட்டுள்ள சிமெண்ட் மூடியை உடைத்து கழிவுநீர் கொட்டப்படுகிறது. தனியார் லாரிகளிடம் 200 ரூபாய் பெற்றுக் கொண்டு கழிவுநீரை கால்வாயில் கொட்ட அனுமதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதுகுறித்து 33வது வார்டு கவுன்சிலரை தொடர்பு கொள்ள முயன்றபோது புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசிய கவுன்சிலரின் கணவர் பராமரிப்பு பணிக்காக 200 ரூபாய் வாங்குவதாகவும் இதேபோல தவிட்டுச்சந்தை ஆனையூர் போன்ற பகுதிகளிலும் கொட்டப்படுவதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினர். சோழிங்கநல்லூர் ஆவின் பால் பண்ணையிலிருந்து தென்சென்னை பகுதிகளுக்கு கடந்த சில நாட்களாக பால் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம். ஆவின் நிறுவனம் சார்பாக நாள்தோறும் 420,000 பால் உற்பத்தியாளர்கள் மூலம் சராசரியாக 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து அதில் சுமார் 30 லட்சம் லிட்டர் பால் நாள்தோறும் தமிழகம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் நிர்வாகத்திற்கு கிடைக்கக்கூடிய பாலின் அளவு குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தற்போது 1 லிட்டர் பால் 32 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் ஆவின் நிறுவனத்திற்கு வழங்கப்படும் 1 லிட்டர் பாலுக்கும் 7 ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த ஆண்டு ஆவின் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் மட்டுமே உயர்த்தப்பட்டது. மீதமுள்ள 7 ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் ஆவின் நிறுவனத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஆவின் பால் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. சென்னை பெருநகர மக்களின் தேவைக்காக மட்டும் தினமும் 14 லட்சம் லிட்டர் பால் தேவை. இதற்காக அம்பத்தூர், மாதவரம், சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் உள்ள பால் பண்ணையிலிருந்து பால் விநியோகம் செய்யப்படுகிறது. இதில் சோழிங்கநல்லூர் பால் பண்ணையிலிருந்து தினமும் 5,50,000 லிட்டர் பால் விநியோகிக்கப்பட வேண்டிய நிலையில் தற்போது 1,90,000 லிட்டர் அளவுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஆட்கள் பற்றாக்குறை, சம்பள பிரச்சினை என பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிச்சு, ஒரு 7 மணி ஆயிச்சு. ஒன்னும் முடியத்துக்கே ஒரு 1 hour ஆகும். என்ன காரணம், ஏன் லேட் ஆகுது? பசங்க இல்ல, பால இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை. சரியான ஆள் கிடையாது வேலை செய்யறதுக்கு. முதல்ல அது வந்து அப்பப்போ நடக்கிறது தான். இப்போ 2 நாளாவே எப்பவும் 10 பால் வாங்குறதுல 5 பால் தான், அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போக வேண்டியிருக்குது. லேட்டாக வந்ததுன்னா அந்த பழைய பால் நம்ம எடுக்க முடியாது. எடுத்த மறுநாள் டேட் இருந்தால் வேண்டான்ட்ருவாங்க ஜனங்க. டேட் பார்த்து வாங்குவாங்க. அது கரெக்டான டயத்துக்கு வரல. இப்போ 2-3 நாளாக கல்குட்டையில் வியாபாரம் பார்க்குறேன். ஹோல்சேல் வியாபாரம் தான் கடைங்களுக்கு. பச்சை பால் மட்டும் இப்போ வந்து நமக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, லேட்டாக சப்ளை பண்ணுறாங்க. கொள்முதல் விலையை உயர்த்தி கேட்டிருக்கிறாங்க. அவங்க உயர்த்தி கொடுக்காததுனால அவங்க பிரைவேட்டில் பால் கொடுக்கறதா தகவல் சொல்கிறாங்க. அதனால் ஆவினுடைய கொள்முதல் வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பால் உற்பத்தியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் ஆவின் பால் தட்டுப்பாடு நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுத்தால் இந்த தட்டுப்பாடு தீரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ஆர்முரியேசன். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பால் முகவர்களை கடந்து வீட்டிற்கு வந்து நம் கைகளில் தேநீராக, காஃபியாக எப்படி குவளையில் தவழ்கிறது பார்க்கலாம். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மூலம் விவசாயிகளிடமிருந்து பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 4.5 லட்சம் கால்நடை விவசாயிகளிடமிருந்து ஆவினுக்காக சுமார் 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 29 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விற்பனையாகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பால் மொத்த குளிர்விப்பான் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு பாலின் தரம், கொழுப்புத்தன்மை, திடம் போன்ற பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து பதப்படுத்தும் நிலையங்களுக்கு பால் கொண்டு செல்லப்படுகிறது. பால் குளிர்விப்பான் நிலையங்களிலிருந்து கொண்டு வரப்படும் பால் பதப்படுத்தும் நிலையங்களில் வைத்து மீண்டும் 2 முறை சோதனை செய்யப்படுகிறது. திடம், கொழுப்புத்தன்மை மற்றும் பாக்டீரியா தன்மை குறித்து சோதனை நடத்தப்பட்ட பின்னர் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு ஆவின் பால் பண்ணைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து 7 மணி நேரத்துக்குள் கொள்முதல் செய்யப்படும் பால் குளிர்விப்பான் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பின்னர் பரிசோதனை செய்யப்பட்டு பாக்கெட்டுகளில் பால் அடைக்கப்பட்டு
48 மணி நேரத்தில் விற்பனைக்கு வருகிறது. ஆவின் பால் தட்டுப்பாட்டை தமிழக அரசு உடனடியாக சீர் செய்திட வேண்டும் என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பால் கொள்முதலை அதிகரித்து அனைத்து மாவட்ட பால் உற்பத்தி நிறுவனங்களும் சிறப்பாக செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தை முடக்கும் வேலையை திமுக அரசு திட்டமிட்டு செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குட்டி யானையை பராமரிக்கும் பணியிலிருந்து வெள்ளியை விடுவித்திருப்பது சர்ச்சை குரல்களை எழுப்பியிருக்கும் நிலையில் வளர்ந்த யானைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டியிருப்பதால் அவருக்கு மாற்றுப்பணி வழங்கப்பட்டதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் தாயை பிரிந்த நிலையில் மீட்கப்பட்ட இரண்டு குட்டி யானைகளை பராமரிக்கும் தம்பதியான பொம்மன் வெள்ளி குறித்த ஆவணப்படம் ஆஸ்கர் விருதை வென்றது. தகவல் அறிந்து பத்திரிகையாளர்கள் பலரும் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு வந்தனர். அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க யானை பராமரிப்பாளர் வெள்ளி வனத்துறையினரால் முகாமிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். குட்டி யானை அருகே வெள்ளியை நிறுத்தி புகைப்படம் எடுக்க பத்திரிகையாளர்கள் வனத்துறையினரை கேட்டுக் கொண்டுள்ளனர். கோரிக்கையை அடுத்து வெள்ளி குட்டி யானை அருகே நிறுத்தப்பட்டார். அப்போது திடீரென்று குட்டி யானையை கொஞ்சிய அவர் கண்ணீர் விட்டபடி அங்கிருந்து நகர்ந்து சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது பற்றி அவரிடம் புதிய தலைமுறை கேட்டபோது யானையை கண்டதும் பாசத்தில் கண்ணீர் விட்டதாக கூறியுள்ளார். அழுதது எப்படி, அதுவும் நான் போன அழுதுரும், கண்ணில் ரெண்டு கண்ணில் தண்ணி வந்துடும், அப்ப எனக்கு அலகாசி வந்துடும். அதனால தான் அது சின்னதுல இருந்தா அப்படிதான், எங்க புள்ள இறந்து போகும்போதே ரகு அழுதா குட்டியது. நதூர்ப்பு குழந்தை மாதிரி தானே, மடியில் வச்சு பால் கொடுத்ததுனால அது நான் போனதை எவ்வளவு சந்தோஷம் நேர்த்தாயிருச்சு, அது பார்க்கும்போது எனக்கு ஒரு கஷ்டாயிருச்சு. யானை வளர்ந்த பிறகு தன்னால் வளர்க்க முடியாது என கொடுத்து விட்டதாகவும் வெள்ளி கூறுகிறார். பொம்மி பெருசாகும் போது இன்னும் என்னால முடியாது, நான் இன்னும் குட்டி வந்தா நான் பாக்குறேன், அது வரைக்கும் ஆம்பளைகள் கொடுத்துருங்க. அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து கிருஷ்ணன் போயிட்டாங்க, கிருஷ்ணன் போகும்போது நான் வந்து ஒருத்தி அந்த பஞ்சில தூங்க முடியாது, தூங்க முடியாமதான் சரி நீங்க பாத்துக்குங்க, நான் வந்து வேணா நின்று பார்த்துட்டு போயிடுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க குட்டி நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வெளியில் வந்து இருந்தேன். இருக்கும்போது டிடிஎம்மா எல்லாம் சேர்ந்து ஆஃபீஸர் எல்லாம் சேர்ந்து எனக்கு சரி நீ இந்த ரூமில் வேலை செய்யாமா, சின்ன சின்ன வேலை நீ செஞ்சு கூட, உங்களுக்கு இன்னும் குட்டி வந்தால் நீ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு நான் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன். குட்டி யானை பொம்மையிடம் நெருங்க விடவில்லை என்று கூறியது பற்றி கேட்டதற்கும் வெள்ளி விளக்கம் அளித்தார். யாருமே போக வேண்டான்னு சொல்லல, எனக்கு தான் போறது கஷ்டம், நான் போய் பக்கத்தில் போய் பேசினா அது இது பண்ண அந்த குட்டி வந்து மூடு வேற மாறிடும். ஓ எங்க அம்மா வந்துட்டா, இன்னும் இவங்களும் நாங்கள் சேராம பண்ணிடலான்னு அவங்களும் சேராது. தினம் அது நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் பக்கத்துக்கு போகாம இருக்கிறேன். 3 வயதுக்கு மேல் யானைகளை மேய்ச்சலுக்காக வனத்துக்குள் கொண்டு செல்ல வேண்டி இருப்பதால் ரகு பொம்மிக்கு நிரந்தர யானை பாகன் மற்றும் உதவியாளர்களை நியமித்துள்ளதாக கூறுகிறார் முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் வித்யா. இவங்க வந்து நிரந்தரமான பணியாளர் இல்ல, இவங்க வந்து ஒரு தற்காலிக பணியாளர். அப்பயுமே வந்து நம்ம குட்டிகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு தற்காலிக பணியாளரா தான் வச்சிருந்தோம். இப்பவும் வந்து குட்டிகள் வந்து வளர்ந்துட்டதால குட்டியை பராமரிக்கிற பணி அவங்களுக்கு நம்மளால வழங்க முடியாது, அதனால வந்து முகாம்ல வந்து ஒரு பராமரிப்பு பணியை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். புதிதாக யானைகளை கண்காணிக்க பொறுப்பேற்கும் பாகன்கள் அந்த யானைகளோடு பழக சிறிது காலம் எடுக்கும். அந்த நேரத்தில் பழைய பாகன்கள் வந்தால் புதிய பாகனை யானை தவிர்த்துவிடும். இதன் காரணமாகவே வெள்ளியை குட்டி யானை சந்திக்க அதன் பாகன் மறுத்திருப்பார் என்கிறார்கள் சக பாகன்கள். இது சர்ச்சைகளுக்கான நேரம் அல்ல, ஆஸ்கர் விருதை கொண்டாட வேண்டிய தருணம். பொம்மனையும் வெள்ளியையும்
இவர்களை போன்ற யானை பராமரிப்பாளர்களையும் கொண்டாடுவோம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன். தங்கத்தின் விலை தொடர் ஏற்றத்தில் இருப்பதற்கு என்ன காரணம்? வரும் நாட்களில் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்குமா? விரிவாக பார்க்கலாம். அனைத்து தரப்பு மக்களும் விரும்பும் தங்கத்தின் விலை, செலாவணி மதிப்பில் ஏற்படும் மாற்றங்கள், சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்படும் நிகழ்வுகள், உள்ளூரில் விதிக்கப்படும் வரிகள் போன்றவற்றின் அடிப்படையிலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் இரண்டு வங்கிகள் அடுத்தடுத்து திவாலானது உலகளவில் முதலீட்டாளர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் மூன்று நாட்களாகவே தங்கம் தொடர்ந்து உயர்ந்து வருவதற்கு காரணம் என்ன என்பதை விளக்குகிறார் தங்க வைர நகை வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாந்தகுமார். எப்பப்பெல்லாம் பொருளாதார பின்னடைவு ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து கோல்டு பக்கம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே நிலைமைதான் இப்பயும் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் ரீசன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்தாலும், இந்திய மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது 81 ரூபா 82 ரூபா இருந்தது, இப்பெல்லாம் 83 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன். அடுத்த மாதத்தில் வரும் அக்ஷய திருதியை அடுத்தடுத்து பண்டிகை காலங்களும் வரும் என்பதால் தங்கம் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். இன்னும் ஏறுவதற்குண்டான வாய்ப்புகள் தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருட கடைசியிலேயே ஒரு கிராம் 6000 ரூபா அளவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் அதனை கட்டாயம் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புலம்புகின்றனர். கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறாங்களே எல்லாரும். அது தவிர நம்ம இன்னும் அது வந்து பொண்ணுக்கு நகை போடுறது போகலை. இன்னும் நீங்கள் எவ்வளோ போடுவீங்கன்னு தானே கல்யாணம் செய்யும் போது கேட்குறாங்க. அதனால நகை போடணும் போது கோல்டு வாங்கித்தான் ஆகணும். எனக்கும் 3 பொண்ணுங்க, கல்யாணத்துக்காக வாங்குறதுக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளுக்கு நாள் ஏறதால என்ன பண்றதுன்னே தெரியல. சில பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்காக தங்கத்தை வாங்க வேண்டிய சூழல் உள்ளது. இருப்பினும் தேவையை அறிந்து தங்கத்தில் முதலீடு செய்வதே சிறந்தது. மாவட்ட செய்திகளை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் பார்க்கலாம். பணியின் போது மதுபோதையில் இருந்த கிராம நிர்வாக அலுவலர் குறித்து ஊராட்சி துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் வட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஜெகந்நாதன் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சப்பாணிப்பட்டியில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் தேசிய நெடுஞ்சாலையை கடந்தபோது சாலையில் சென்ற காரை யானை முட்டி தள்ளியது. அங்கிருந்தவர்கள் சத்தம் எழுப்பியதால் யானைகள் சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் ஓடிவிட்டன. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் இல்லை. மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதி விபத்தில் சிக்கியது. மன்னூர் கூட்ரோடு அருகே அரக்கோணம் நோக்கி சென்ற கார் முன்னால் சென்ற ஆட்டோ மீது மோதியது. சிறிது நேரத்தில் அதே ஆட்டோ மீது எதிர் திசையில் வந்த மற்றொரு காரும் அதன் மீது மினி சரக்கு வாகனமும் அடுத்தடுத்து மோதின. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த நைஜீரியர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் ராயபுரம் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் முறைகேடாக தங்கியிருந்த ரிச்சர்ட் உபா, அஃபாம் பாஸ்கல், ஜான் பால், உபின்னா ஆகியோர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பேருந்துகள் சரிவர வராததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டிவனம் அரசு கலைக் கல்லூரிக்கு பேருந்துகள் சரியான நேரத்தில் வராததால் மாணவர்கள் மேம்பாலத்துக்கு கீழ் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வேறு பேருந்தில் காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறக் கோரி திருவாரூர் திருவிக அரசு கலைக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த செமஸ்டருக்கான தேர்வு கட்டணத்தை உயர்த்தியுள்ள நிர்வாகத்தை கண்டித்தும் உடனடியாக தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறக் கோரியும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தனர். தேசிய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சிடும் பணியை 2019 ஆம் ஆண்டு மத்திய அரசு நிறுத்திவிட்டதாக மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உறுப்பினர் சையத் நசீர் உசைன் எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, 2019-2020 நிதியாண்டு முதல் நாட்டில் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படவில்லை என்றும்,
தற்போதே போதிய அளவு புழக்கத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நிகழும் மொத்த உயிரிழப்புகளில் 28.1% இதய நோய் பிரச்சினை உள்ளவர்கள் என மாநிலங்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் அமி யாஜ்னிக் எழுத்துப்பூர்வமாக கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார், ICMR வழங்கியுள்ள ஆய்வு அறிக்கைகளின்படி இந்தியாவில் 1990 நிகழ்ந்த மொத்த உயிரிழப்புகளில் மாரடைப்பால் உயிரிழந்தவர்களின் சதவிகிதம் 15.2% இருந்த நிலையில் 2016 28.1% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 3 தமிழகத்தில் மட்டும் 1317 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 8000 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் புற்றுநோயாளிகள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. 2020 இந்தியாவில் 13,92,179 பேருக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்ட நிலையில் 2021 அதன் எண்ணிக்கை 14,26,000 அதிகமாகவும் 2022 14,61,000 அதிகமாகவும் உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் ஓடும் காரிலிருந்து பணத்தை வாரி இறைத்த வீடியோ வைரலானது. குருகிராம் கோல்ஃப் கோர்ஸ் சாலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. திரைப்படம் ஒன்றில் வந்த காட்சியை மறு உருவாக்கம் செய்யும் வகையில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஓடும் ரயிலில் பெண் மீது சிறுநீர் கழித்த டிக்கெட் பரிசோதகர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாகுமார் என்ற அந்த நபர் அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா சென்று கொண்டிருந்த அகல் தகத் விரைவு ரயிலில் நள்ளிரவில் பெண் பயணி மீது சிறுநீர் கழித்த புகாரில் கைது செய்யப்பட்டார். வெங்காயம் உருளைக்கிழங்கு விலை வீழ்ச்சியை கண்டித்து மகாராஷ்டிராவில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணி நடத்தி வருகின்றனர். அதிக அளவில் வெங்காயம் உற்பத்தி செய்யப்படும் நாசிக் பகுதியிலிருந்து மாநில தலைநகர் மும்பை வரை பேரணி நடத்துகின்றனர். வெங்காயத்திற்கு நியாயமான விலையை நிர்ணயிக்க வேண்டும், விவசாய கடன்கள் மற்றும் மின்கட்டண நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடத்தப்படுகிறது. ஜோஹோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவுக்கு எதிராக அவரது மனைவி பிரமிளா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். பிரபல மென்பொருள் நிறுவனமான ஜோஹோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் தன் மனைவி பிரமிளா மற்றும் மாற்றுத்திறனாளி மகனுடன் வசித்து வந்தார். கடந்த 2020 தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்த ஸ்ரீதர் வேம்பு 2021 பிரமிளாவுக்கு விவாகரத்து கொடுக்க முடிவு செய்து விண்ணப்பித்திருந்தார். இந்நிலையில் ஸ்ரீதர் வேம்பு மீது அவரது மனைவி பிரமிளா புகார் அளித்திருக்கிறார். பிரேசிலில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 8 உயிரிழந்தனர். தென்அமெரிக்க நாடான பிரேசிலின் சில பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இங்குள்ள மனாவஸ் நகரில் தொடர் மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 உட்பட 8 உயிரிழந்துள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து மனாவாஸ் நகரில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதியின் கழுகு பார்வை காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இஸ்ரேலில் பிரதமர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான அரசு நீதித்துறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பிரதமர் அலுவலகம் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். அமெரிக்காவில் 2 வங்கிகள் திவாலான நிலையில் சர்வதேச அளவில் நிதி நிறுவன பங்குகளின் மதிப்பு 38 கோடி ரூபாய் அளவிற்கு சரிந்துள்ளது. நியூயார்க் முதல் ஜப்பான் வரை கடன் வழங்குபவர்களின் தரத்தை முதலீட்டாளர்கள் குறைத்ததால் உலக அளவில் நிதித்துறை பங்குகள் 3 கடும் சரிவை கண்டு வருகின்றன.
அமெரிக்காவின் வங்கி முறைமைகள் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்நாட்டின் அதிபர் ஜோ பைடன் உறுதிபட தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய வங்கிகளான சிலிகான் வேலி மற்றும் சிக்னேச்சர் அடுத்தடுத்து திவாலானதால் வாடிக்கையாளர்கள் வைப்பீடுதாரர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இரு வங்கிகளின் திவால் நிலை உலக அரங்கத்திலும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.